ஹாய் ஹலோ, வெல்கம் டு மெல்வின் ரேபிட் ஃபார்ம். தமிழ். தாய் முயலை பராமரிப்பது எப்படி, குட்டிகளை பராமரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாய் முயலை பராமரிப்பதன் மூலமா நம்ம குட்டிங்களை சேவ் பண்ணுறோம். தாய் முயல் நல்ல ஊட்டச்சத்தாக இருந்துச்சுன்னா பால் அதிகமாக சேர்ந்து குட்டிகள் வந்து நம்மளுக்கு மார்ட்டாலிட்டி ஏற்படாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தாய் முயலை ஃபஸ்ட்டு பராமரிக்கணும். தாய் முயலுக்கு சத்தான உணவு கொடுக்கணும். அதன் மூலியமாக தான் வந்து பால் சுரப்புங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது குட்டிகள் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம எப்படி அதிகரிக்கிறது, எப்படி தாய் முயலை சத்தாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு அடர் தீவனத்தில் நம்ம ஆஸ்டோவிட்டோ, க்ரோவி ப்ளஸ் வித் விமரால் இந்த மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம தாய் முயல் அதிகமாக சாப்பிட்டு நல்லபடியாக அதிகப்படியான பால் சுரப்பு ஏற்பட்டிருக்கும். இது வந்து இங்கிலீஷ் மெடிசன். ஆனால் நம்ம எப்படி ஆர்கானிக்காக சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அம்மன் பச்சரிசி இலை நம்ம வந்து இந்த முயல்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து அதிகப்படியான பால் சுரப்பு இருக்கும். அதே சமயத்தில் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு அடர் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பருத்தி புண்ணாக்கு ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் அடித்து பால் எடுத்து அதையும் அடர் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது முயல்களுக்கு பால் சுரப்புங்கிறது அதிகமாக இருக்கும், அளவுக்கு அதிகமாகவே காணப்படும். அதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கும்போது அதன் மூலியமாகவும் அதிகப்படியான பால் சுரப்பு ஏற்படும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குட்டிகள் மார்ட்டாலிட்டி ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெடிசன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி குட்டிங்களை பராமரித்து தாய் முயலை சத்தாக வச்சுக்கோங்க. தாய் முயலுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து கொடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு குட்டிகள் வந்து சேஃபாக இருக்கும், குட்டிகள் இறப்புங்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு பண்ணையாளருக்கு முயல் குட்டிங்க தான் லாபமே. அந்த லாபத்தை நம்ம எப்படி சரியாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சிட்ருப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.